பவர்ஃபுல் ஹெல்த் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தாய்ப்பால் சுரக்கக்கூடிய உணவு வகைகள் என்ன, தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். குழந்தை பிறந்த முதல் 6 மாசத்துக்கு வெறும் தாய்ப்பாலை மட்டும்தான் உணவா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். குறைஞ்சது 6 மாசம், அதிகபட்சம் 2 வருஷம் வரைக்கும் கூட நம்ம தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம். குழந்தை பிறந்த முதல் 3 நாளைக்கு தாய்மார்களுக்கு சீம்பால் சுரக்கும். அந்த சீம்பால் தான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். ஏன்னா பரம்பரை பரம்பரையாக அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயெதிர்ப்பு சக்தி அந்த தாயின் வழியாக அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஸோ கண்டிப்பாக சீம்பால் வந்து கொடுத்துடணும். தாய்ப்பால் குடித்து வளரக்கூடிய குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களை காட்டிலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய மூளைத்திறன் செயல்பாடும் வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் அவங்களுக்கு அதிகமாக சீக்கிரமாக வந்து தாக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இது உதவுது. தாய்ப்பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு மனநிலைமையில் தாய் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கோபம், எரிச்சல், டென்ஷன் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோட வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு நல்ல பால் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசார அதை நினச்சிட்டு குழந்தைகளுக்கு வந்து நம்ம தாய்ப்பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்வை வாடை வந்து உடம்புல இருக்கக்கூடாது. ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி மார்பகத்தை கழுவிட்டு வந்து கொடுக்கறது நல்லது. அதே சமயம் தாய்ப்பால் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு பக்கம் முழுவதுமாக குழந்தைக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த பக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். சில பேர் கொடுத்துட்டு இருக்கும்போதே எடுத்துட்டு அடுத்த பக்கம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அது தப்பு. ஏன்னா தாய்ப்பால் வந்து கொடுத்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மோனாலரின் அப்படிங்கக்கூடிய முக்கியமான சத்து பொருள் வந்து தாய்ப்பாலை சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை முழுவதுமாக கொடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த பக்கமாக குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. ஏன்னா அது குழந்தை வந்து வாய் வைக்காது. அதுக்கப்புறமா ஒருவேளை தாய்மார்கள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி குளித்தாங்கன்னா பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலை வந்து பீச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வந்து பாலை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காது. குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக படுத்துக்கிட்டு வந்து கொடுக்கவே கூடாது. சில பேர் வந்து சோம்பேறித்தனப்பட்டு படுத்துக்கிட்டே கொடுப்பாங்க, அது வந்து குழந்தைக்கு வந்து பொறையேறிடும். அதெல்லாம் கண்டிப்பாக உட்காந்து கைகளை வந்து உயரமாக தூக்கி அதை தாங்கி குழந்தையோட தலையை தாங்கி தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து குழந்தைக்கு பொறையேறாது. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முக்கியமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். ஸோ இந்த கீரை வகைகளில் வந்து அதிகமான இரும்பு சத்து, புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான சத்துக்கள்லாம் அடங்கியிருக்குது. குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பால் வளத்தை வந்து அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து இரத்த ஓட்டம் ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. பசலைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அதில் வைட்டமின் ஏவும் சியும் அடங்கியிருக்கு. இந்த பசலைக்கீரை சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த 3 கீரையும் முக்கியமான கீரை. வாரத்துக்கு 1 முறையாச்சும் இந்த கீரை ஒவ்வொரு கீரையும் நம்ம வந்து சமைச்சு பருப்பு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு அதிகமாக போட்டு ராசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கூட்டு மாதிரி சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா பால் வளம் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். பச்சை காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிகமான கால்சியம் சத்து நிறைந்துள்ள நார்ச்சத்து அதிகம் உள்ள பீன்ஸு அதை சாப்பிட்டு வந்தோம்னா பால் அதிகமாக சுரக்கும். அதுக்கப்புறமா கிரீன் பப்பாளி அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டு மாதிரி பருப்பு போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அதிகமான பால் சுரக்கும். ஏன்னா அதில் வைட்டமின் சியும் ஏவும் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை உணவில் சேர்த்துக்கணும். அடுத்ததான் கிழங்கு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனைக்கிழங்கு. இதை நீங்கள் குழந்தை பேர் மருத்துவமனையில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்காங்க. சேனைக்கிழங்கு வந்து அதிகமான கால்சியம், ஆனால் இது உண்மை. நிறைய பால் வளத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்துது. மற்ற கிழங்குகள்லாம் உங்களுக்கு வாயு தொல்லை கொடுக்கும். இந்த சேனைக்கிழங்கு வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகமான கால்சியம் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும், பாலும் நல்லா சுரக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் மட்டன் அதில் வந்து அதிகமான புரதம் இருக்குது. ஸோ புரதம் வந்து பால் வளத்தை அதிகப்படுத்தும். மீன் வகைகள் எடுத்துக்கிட்டால்
மத்தி மீன் அதிகமான மீன் எண்ணெய் வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்லாம். பால் சுரப்பு வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது. இந்த சால்மன் ஃபிஷ்ஷு இந்த மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ணவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா மீன் கருவாடு இதெல்லாம் அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். ஒரு 6 மாதம் கழித்து கருவாடுன்னு பார்த்துட்டா நெத்திலி மீன் கருவாடு, ஐர மீன் கருவாடு இதெல்லாம் வந்து பால் சுரத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ சிசேரியன் பண்ணவங்க சாப்பிடக்கூடாது. நாட்டு மருந்து கடைகளில் மலைப்பூண்டுன்னு சொல்லி விற்கிது. இது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும், மருத்துவ குணமும் ஜாஸ்தி. ஸோ இந்த பூண்டை வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெயில் வதக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 100 கிராம் நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 கிராம் சீரகமும் சேர்த்து நீங்கள் வறுத்து அதை ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லை உரலில் இடித்தோ அதோட வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி காலையில் 1 ஸ்பூனு, நைட்டு 1 ஸ்பூனு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பால் வளம் அப்படி சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஜீரணத்தையும் அதிகப்படுத்தும். என்ன சாப்பிட்டாலும் சரி குழந்தைக்கு வந்து செரிச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக பூண்டு லேகியம் வந்து செஞ்சு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா சூடான பாலில் ஒரு 4-5 பூண்டை தட்டி போட்டு கொதிக்க விட்டு அதை வந்து நம்ம வந்து நைட்டுக்கு தூங்கும்போது குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததா உங்களுக்கு ஒருவேளை சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து பாலோட சேர்த்து 4-5 டேட்ஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு பாலையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும். அதோட உணவில் வந்து வெண்ணெய், சீஸு, நெய் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சாதத்துலேருந்து சூடாக நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். காலையில் நீங்கள் வந்து பாலோட சேர்த்து சத்து மாவு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சத்து மாவு டெய்லி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு ஒரு நல்ல சத்துள்ள பால் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு புரோட்டீன் அவசியம். அதனால் கண்டிப்பாக பாதாம் ஒரு 10 பாதாம் நீங்கள் வந்து டெய்லி ஊற போட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் சுரப்பு அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இந்த 3ஐயும் வந்து சட்டியில் வறுத்து நெய் சேர்த்து கொஞ்சம் டேட்ஸும் போட்டு உருண்ட மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் 1 லட்டு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பால் வளத்தை வந்து தூண்டிவிடும். குழந்தைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வெயிட்டும் போடும். அடுத்ததாக தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தண்ணீர் சத்து வந்து அதிகம் தேவை. அதனால் தாய்மார்கள் வந்து அதிகமாக தண்ணீர் வந்து குடிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆனால் கால்சியம், ஆனால் இது உண்மை, நிறைய பால் வளத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்துது. மற்ற கிழங்குகள்லாம் உங்களுக்கு வாயு தொல்லை கொடுக்கும். இந்த சேனைக்கிழங்கு வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகமான கால்சியம் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும், பாலும் நல்லா சுரக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் மட்டன் அதில் வந்து அதிகமான புரதம் இருக்குது. ஸோ புரதம் வந்து பால் வளத்தை அதிகப்படுத்தும். மீன் வகைகள் எடுத்துக்கிட்டா மத்தி மீன் அதிகமான மீன் எண்ணெய் வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்லாம். பால் சுரப்பு வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது. இந்த சால்மன் ஃபிஷ்ஷு இந்த மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ணவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது. கருவாடுன்னு பார்த்துட்டா நெத்திலி மீன் கருவாடு, ஐர மீன் கருவாடு இதெல்லாம் வந்து பால் சுரத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ சிசேரியன் பண்ணவங்க சாப்பிடக்கூடாது. நாட்டு மருந்து கடைகளில் மலைப்பூண்டுன்னு சொல்லி விற்கிது. இது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும், மருத்துவ குணமும் ஜாஸ்தி. ஸோ இந்த பூண்டை வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெயில் வதக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 100 கிராம் நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 கிராம் சீரகமும் சேர்த்து நீங்கள் வறுத்து அதை ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லை உரலில் இடித்தோ அதோட வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி காலையில் 1 ஸ்பூனு, நைட்டு 1 ஸ்பூனு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பால் வளம் அப்படி சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஜீரணத்தையும் அதிகப்படுத்தும். என்ன சாப்பிட்டாலும் சரி குழந்தைக்கு வந்து செரிச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக பூண்டு லேகியம் வந்து செஞ்சு சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா சூடான பாலில் ஒரு 4-5 பூண்டை தட்டி போட்டு கொதிக்க விட்டு அதை வந்து நம்ம வந்து நைட்டுக்கு தூங்கும்போது குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததா
உங்களுக்கு ஒருவேளை சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து பாலோட சேர்த்து நாலஞ்சு டேட்ஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு பாலையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும். அதோட உணவில் வந்து வெண்ணெய், சீஸு, நெய் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சாதத்துலேருந்து சூடாக நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். காலையில் நீங்கள் வந்து பாலோடு சேர்த்து சத்து மாவு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சத்து மாவு டெய்லி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு ஒரு நல்ல சத்துள்ள பால் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அவசியம். அதனால் கண்டிப்பாக பாதாம், ஒரு பத்து பாதாம் நீங்கள் வந்து டெய்லி ஊற போட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் சுரப்பு அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இந்த மூணையும் வந்து சட்டியில் வறுத்து நெய் சேர்த்து கொஞ்சம் டேட்ஸும் போட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பால் வளத்தை வந்து தூண்டிவிடும். குழந்தைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வெயிட்டும் போடும். அடுத்ததாக தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தண்ணீர் சத்து வந்து அதிகம் தேவை. அதனால் தாய்மார்கள் வந்து அதிகமாக தண்ணீர் வந்து குடிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.